சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி ஷேர் பண்ண போறேன்னா, எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த பானிபூரிக்கு எப்படி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கை லேசாக உப்பு போட்டு வேக விடுங்க. இந்த கிழங்கு நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். வேக வச்ச கிழங்கை நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வேக வச்சுக்குங்க. ரொம்ப கொலையெல்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ வாங்க இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கிழங்க நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க வெட்டி வச்சிருக்கிற பொருள்களை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. பொடிசாக வெட்டின 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சிறு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கிழங்கு நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வாங்க கட்டாமிட்டா பானி, அதாவது இனிப்பான புளி சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச புளியை 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இது கூடவே 1/2 கப்பு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் தான் இந்த புளி சட்னிக்கு ருசியை கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1-5 பேரிச்சம்பழத்தை வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் உள்ள விதையை எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வேக விடுங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு லேசாக சுண்டி வரணும். இந்த மாதிரி அளவுக்கு சுண்டி வந்தோன்னே அடுப்பை அடைச்சிட்டு ஆற விடுங்க. இப்போ இதை பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க, லேசாக ஆறின பிறகு ஊற்றுங்க. இப்போ இதை நல்லா நேவாக அரைச்சிக்குங்க. இது அரைக்கும் போது நல்லா திக்காக வரும். நல்லா அரைச்சோடனே ஒரு சின்ன பவுலில் ஊற்றிக்குங்க. இனிப்பான புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வாங்க தேக்கா பானி, அதாவது கிரீன் வாட்டர் செய்ய ஆரம்பிக்கலாம். பிளெண்டரில் 1 கைப்பொடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்குங்க. 1 கைப்பொடி அளவு கொத்தமல்லி, 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டுன 2-3 இஞ்சி துண்டை சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணியை சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த கிரீன் வாட்டரை கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் அரைக்கணும். அப்போ தான் பானிபூரியில் நல்லா ஊற்றி சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிக்குங்க. வாங்க இந்த அரைச்ச தண்ணியை ஒரு பெரிய பவுலில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் உள்ள வடித்தட்டு பாவிச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக சக்கல்லாமல் நல்ல தண்ணியை புளிஞ்சு எடுத்துக்கலாம்.
இங்க பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. இதை நல்லா புளிஞ்சி எடுத்தாச்சு. அடுத்தது வாங்க இதில் கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் புளியை கரைச்சி வடிகட்டின தண்ணியில் சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டில் எலுமிச்சம்பழம் இல்லாதனால லைம் ஜூஸை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பெருசீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், சிறுசீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கூட ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஏன்னா இந்த தண்ணி சில்லுன்னு இருந்தால் தான் பானிபூரி முக்கி சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். ருசியான கிரீன் ஓட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வாங்க பூரியை பொரிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக பானிபூரி வத்தல் கடைங்களிலே விற்கிதுங்க. எவ்வளவு சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா. மாவை பிழைஞ்சி சுட வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து நான் அனிஃபா கேஷ் அண்ட் கேரியில் தான் வாங்கினேன். மஸ்ஜித் இந்தியா கேரில் இருக்குது. இப்போ வாங்க இந்த பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கிங்க. எண்ணெயும் பத்தாமல் சூடும் பத்தாமல் பூரியை பொரிச்சிங்கன்னா நல்லா உப்பி வராது. அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி தீயை கூட வச்சு பதமாக பொரிச்சிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வத்தலை சேர்த்து பூரி நல்லா உப்பி வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கவனமாக பொரிச்சு எடுக்கணும், இல்லாட்டின்னா தீஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக ரவுண்டாக வந்தோடனே எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக பூரியை பொரிச்சாச்சு. அடுத்தது இந்த பானிபூரி கூட வச்சு சாப்பிட கொஞ்சோண்டு தயிரை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த மாதிரி பொரி வகைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரியை கொஞ்சம் எடுத்து ஒரு அலகுக்கு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்குங்க. சாப்பிடவும் ருசியாக இருக்கும். இதை லேசாக கலந்து விட்டுக்குங்க. வாங்க பானிபூரியை சாப்பிட ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா, புளி சட்னி, தேக்கா பானி, தயிர், பொரி வகைகள், கடைசியாக பூரியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி அழகாக பானிபூரி டேஷனை ரெடி பண்ணிக்கிங்க. அப்போ தான் பானிபூரி நம்ம எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க பானிபூரியை பொதுவாக எப்படி சாப்பிடணும்னு காமிக்கிறேன். ஒரு பூரி எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்குங்க. இப்போ வாங்க இதில் கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சட்னியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து பொரிகளையும் மேலே தூவி விட்டுக்குங்க. கடைசியாக இந்த மாதிரி இந்த தண்ணியில் முக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து உடனே சாப்பிட்றணும். அப்போ தான் நல்ல க்ரன்ச்சியாக ருசியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வேலை கொஞ்சம் கூட தான். ஆனால் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுபடியும் சாப்பிட தோணும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து ஃபேமிலியோட சாப்பிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.